கும்பகோணம் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை அரசியல் திரைப்படமாக தேசிய தலைவர் என்ற பெயரில் நாங்கள் திரைப்படமாக எடுத்திருக்கோம். இந்த படத்தை வந்து இதுவரையிலும் யாருமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி கணேசன் முதல் சாண்டோ சின்னப்பா தேவர்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி, காளிமுத்தோடைய சன்லாம் ட்ரை பண்ணி முடியாத சூழ்நிலை. இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம், ஏன்னா ஒரு இஸ்லாமியனாக பிறந்த எனக்கு தேவராக நடிக்கணும்னு சொல்லி எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். என் நண்பன் சௌத்ரி தான் என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்து மூவ் பண்ணுறப்ப எங்களுக்கு பல சிக்கல் வந்துச்சு. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனாய் பிறந்து ஒரு தலைவனாய் வளர்ந்து ஒரு சித்தனாய் வாழ்ந்து இப்போ ஒரு தெய்வமாக வந்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவருடைய ஒரு படத்தில் நடிக்கணும்னா அது சாதாரண ஒரு நடிகனால் நடிக்க முடியாது, அவருடைய வரம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்றப்ப நான் முதல்ல பிடிச்சது வந்து இந்த நாகூர் ஆண்டவர் தான் பிடிச்சேன். இந்த நாகூர் ஆண்டவர்கிட்ட வந்து என் மன குமுறல்களை சொன்னேன், நான் முதல் முதலாக ஒரு சித்தர் படத்தில் நடிக்கிறேன், ஏன்னா நீங்களும் ஒரு சித்தராக வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறப்ப இவர் முதல் முதலாக வந்து நாகூர் ஆண்டவர் இங்கே ஒரு சித்தராக தான் வந்திருக்காரு, இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்காரு, இங்கே வழிபாடு முறைகள்லாம் பார்த்திங்களா இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து இந்து முறைப்படி தான் இப்போ எல்லாம் வழிபாடு நடத்துகிறாங்க, நடை திறக்கிறது, விளக்கு கொளுத்துறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே உண்டான ஒரு மத நல்லிணக்க இடமாக இந்த இடம் இந்தியாவில் முக்கியமான இடமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த படத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த படத்தை தொடங்கி முடிச்சுட்டேன், இப்போது ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகி சென்சார் போகுது. அதனால் இங்கே வந்து இவர்கிட்ட படம் முடிச்சதுக்காக இவருக்கு நன்றி தெரிவித்து இவர்கிட்ட இப்போது சிறப்பு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அவரும் இவரும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கடவுளாக இருக்கிறாரு, இன்றைக்கி இங்கேயும் அவர் ஆண்டவராக தான் எல்லாம் வழிபட்டுருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து ஜாதி மத பேதமற்று இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் அரசியல் லாபத்துக்காக அவங்க மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் அரசியல் செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மதமும் இந்து மதமும் ஒன்றுன்னு சொல்லி இந்த இடத்துல இதை நிரூபிச்சிருக்கார் இந்த ஆண்டவர். இயக்குனர் வந்து அரவிந்த்ராஜ், ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற மாபெரும் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் அரவிந்த்ராஜ். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து இளையராஜா சார். இந்த படத்தில் வந்து பாரதி ராஜா, ராதா ரவி, கஞ்சா கருப்பு, எம்எஸ் பாஸ்கர், பிரபு சார் அப்படின்ட்டு ஒரு 36 நடிகர்கள் இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். எல்லாருமே பார்த்தா தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் நடிக்க வச்சுருப்போம். ஏன்னா அவங்களாம் பிரியப்பட்டு ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ஏற்று நடிக்க வந்தாங்க. இந்த படம் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிச்சு. இந்த படத்துக்கு வந்து எனக்கு முழு ஆதரவு கொடுத்தது என்னுடைய தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் சத்யா தான், அவருக்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முழுமையாக வந்து இன்றைக்கி திரையை தொடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த திரையை தொடும்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பவர் யார், அவர் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு அப்படின்ற விஷயம் இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு சித்தராக இருக்கப்போ நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாமல் இருந்துச்சு. நான் முஸ்லீமாக இருந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், ஆனால் அந்த படம் முடிகிறவர்களும் அந்த 3 இயர்ஸாக என்னால் நான் வெஜிடேரியன் தொட முடியாமல் நானும் அவரை வந்து மனசுக்குள்ளே நினச்சி அவரோட ட்ராவல் பண்ணது தான் இந்த படத்தினுடைய வெற்றி. ரொம்ப கனமான கதாபாத்திரம், 3 வருஷமாக என்னுடைய உருவத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் என் மனசையும் மாற்றி ஒரு சித்தர் போல தான் நானும் பயணிச்சிட்ருக்கேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் தேசிய தலைவரை வந்து ஐயாவுடைய இந்த ஜெயந்திக்கு தான் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 2 வருஷமாக போராடி ட்ரை பண்ணி படத்தை முடித்து சென்சாருக்கு போகுது. பட் தேவர் ஜெயந்திக்கு எங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை, ஏன்னா சென்சார் இருக்குது, டிஐசிஜிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாகுது. அடுத்த மாதம் நிச்சயமாக திரையை தோடும். இதை ஒரு சமூகத்தை தாண்டி எல்லா சமூகத்தினரும் பார்க்குற மாதிரி ஜனரஞ்சகமாக இருக்கா இல்லை அவரோட அவர் சம்மந்தப்பட்டதாக இருக்காங்க? இல்லை, நான் இது வந்து டைட்டில்லே உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய தலைவர் தான் சொல்லியிருக்கணும். தவிர ஒரு சமுதாயத்துக்குள்ள நான் கட்டமைக்கலை, ஒரு ஜாதிய தலைவர் கிடையாது, இவர் ஒரு தேசிய தலைவர். இந்த தர்காவில் எப்படி எல்லா சமுதாய மக்களும் வராங்களோ அது மாதிரி இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய ஆலயத்திற்கும் எல்லாமே செல்கிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய மக்கள் தான் அவருக்கு போய் ஃபஸ்ட்டு முதல் மரியாதையை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இந்த படம் ஜனரஞ்சகமாக இருக்கும். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் இன மக்களுக்கு அவர் என்ன நல்லது செஞ்சுருக்கான்னு சொல்லி இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம்.